வருஷம் கோர்ட்டில் வாதாட போது இது எனக்கு ஒரு டைவோர்ஸ் கேஸ் மாதிரி தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் ஆர்கியூ பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு மோதல். இதெல்லாம் ஒரு ஜட்ஜுங்கிற முறையில் நான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஜட்ஜ் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஃபேமிலி கோர்ட்டுக்கும் மற்ற கோர்ட்டுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மற்ற கோர்ட்டுகளில் நீங்கள் குற்றவாளிகளையும் சட்டவிரோதம் நடந்தவங்களையும் பார்க்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே யாரும் குற்றவாளி கிடையாது, ஒருத்தருக்கு ஒருவர் எதிரி கிடையாது. இது என்னுடைய சேம்பர். இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய கோபம், ஆதங்கம், ஏமாற்றம் எல்லாமே மறைக்காமல் சொல்லலாம். இது எல்லாமே ஆஃப் த ரெக்கார்ட். இங்கே நம்ம பேச போகிறத வச்சு எதுவும் தீர்ப்பு எழுதப்பட போகிறது. சொல்லுங்க டாக்டர், இப்போ இந்த டைவோர்ஸ் அவசியம் தானே? நான் ஒரு டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, நிறைய சொத்து இருக்கேன். ஆனால் இதனால எல்லாம் எனக்கு என்னைக்குமே கர்வம் வந்ததில்லை. ஒரு சராசரி பெண் தன்னுடைய கணவர் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாளோ அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். அதெல்லாம் இவர்கிட்ட பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கப்புறம் எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம், மன ரீதியிலான கொடுமை, இன்னும் நிறைய. எனக்கு வேற வழி தெரியல. என்ன மிஸ்டர் ராகு? அஞ்சலி கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறா, அதனால எல்லாம் போயின்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் உண்மை இருக்கு, என் பக்கமும் நிச்சயமா தப்பு இருக்கு. நானும் மனுஷன் தானே ஜட்ஜ் சார், சாதாரண மனுஷங்கள்ட்ட இருக்கிற சாதாரண குணங்க என்கிட்டயும் இருக்கு. அதுல ஒன்னு ரெண்டு அஞ்சலியை பாதிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு டைவோர்ஸ் தப்பான முடிவு, அது வேண்டான்னு பல மாதங்களா நான் அஞ்சலிட்ட மன்றாடிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரி இவர் பேசுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி இவர் மற்றவங்ககிட்ட பேசுறதும், அனுதாபம் சம்பாதிக்கிறதும், அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட நடந்த உண்மையை சொல்றதும் புரிய வைக்கிறதும் இதெல்லாம் எனக்கு அழுத்து போச்சு. இப்போ உங்ககிட்டயும் இதே மாதிரியான பேச்சு, என்ன செய்யறது? டாக்டர் அஞ்சலி, நீங்களும் ரகுவும் இன்னைக்கு தான் முதல் முறையாக கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜட்ஜிட்ட பேசுறீங்க. ஆனால் நானும் இந்த கோர்ட்டும் எத்தனையோ அஞ்சலி ரகுவும் பார்த்துருக்கோம். இது உண்மை, இது உண்மைக்கு அப்பாற்பட்டதுங்கிறது நன்றாக தெரியும். நான் முதலே சொல்லியிருக்கேன், இது ஒரு கோர்ட் இல்லை, என்னை ஃபேமிலி மெம்பர் தான் நினச்சிக்கோங்க. இங்கே நம்ம பேசுறத வச்சு எதுவும் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கேன். இதனால் என்னவோ உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறதா தெரியுது. இல்லை சார், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நம்ம செய்த தப்புகளால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னாக்கா அதுக்கு என்ன மருந்து தெரியுமா இருக்கும்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் தப்பு ஒத்துக்கிறது தான். விட்டு கொடுத்து போகிறதுனால நமக்கு பல நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் கோபம் போய் சமாதானமும் அமைதியும் திரும்பும். ரகு, உங்களை அஞ்சலியிட இப்போ மன்னிப்பு கேட்க சொல்லலை, கொஞ்சம் தாராளமாக ஒத்துக்கொள்ளலாமே, இன்னும் கொஞ்சம் இறங்கி வரலாமே. அதெல்லாம் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை நடந்தாலும் அது நிரந்தரமானதில்லை, தற்காலிகமானது. மேடைக்கேத்த வேஷம். நான் பேசுறதெல்லாம் போய் அவ்வளவும் நடிப்பு. ரகு ஒரு கொடுமைக்காரன், இதெல்லாம் அஞ்சலியோட மாற்ற முடியாத முடிவு. நானோ நீங்களோ எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் மாற்ற முடியாது. ரகு, ஃபேமிலி கோர்ட்டுடைய நோக்கம் உங்களை மாதிரி தந்ததையரை பிரித்து விடுறது. எங்களுடைய ஒவ்வொரு அடியும் பிரிய நினைக்கிறாங்க, சமாதானமாக ஒற்றுமையாக வாழணும் தான் எங்கள் நோக்கம். வெற்றி பெறணும்னா அது உங்கள் முடிவில் தான் இருக்கு. இந்த கோர்ட்டோட ஆசையை பூர்த்தி செய்ய நான் தயார். டைவோர்ஸ் வேணாம், எந்த சமாதானத்துக்கும் நான் ரெடி. எனக்கு டைவோர்ஸ் வேணும். இதை பாருங்க டாக்டர் அஞ்சலி, டைவர்ஸ் வேணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்கள் பேரில் எனக்கு கோபம் இல்லை. உங்கள் முடிவை மாற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆனால் உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. சட்ட ரீதியாக இல்லை, தார்மீகமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு விவாகரத்து வேணும்னு நான் முடிவெடுத்ததும் இவருக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சதும் இதெல்லாம் ஒரு நாளில் எடுத்து ஒரு அவசர முடிவு இல்லை. இவருக்கு திருந்துறதுக்கான நிறைய வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நாள் பொறுத்து இருந்து வேற வழியே இல்லாமல் தான் நான் இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இனிமேல் யோசிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. டாக்டர் அஞ்சலி, உங்களுக்கு ஹியூமன் சைக்காலஜி தெரியாதது இல்லை. பல விஷயங்களில் பர்சனல் லைஃப்பில் நம்ம யோசித்து முடிவெடுக்கிறது இல்லை, முடிவு எடுத்துட்டு யோசிக்கிறோம். சிந்தித்து செயல்படுவது போய் செயல்பட்டு சிந்திக்கிறோம், அது வீண். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் சிந்தித்தாலும் சரி, ஒரு வருஷம் சிந்தித்தாலும் சரி, உங்களை பொறுத்தவரை நீங்கள் எடுத்த முடிவே தான் சரின்னு தோணும். இதுக்கு காரணம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஈகோ. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய பிரச்சனை ஈகோ சம்மந்தப்பட்டதில்லை. பல காரணங்களால் எனக்கு இவரோட வாழ பிடிக்கலன்னு ஆன பிறகு வேற எதை பற்றி யோசிக்க சொல்கிறீங்க?
கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட எதிர்காலம் இவரு கூட வாழறதான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இப்படி ஏமாந்த பிறகு என்னோட எதிர்காலம் இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழறதான்னு நான் நம்புறேன். இனிமே சமாதானத்துக்கு எங்க இடம் இருக்கு? ஒரு பெண் தன்னுடைய கணவரை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசாம கோர்ட் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த இந்த சமாதான முயற்சி? ஆண் இல்லாம ஒரு பெண் வாழ முடியாத எங்கிற ஒரு அவநம்பிக்கையா சொல்லுங்க. என்ன மிஸ் ரகு, பிராஞ்சலி சொல்ற மாதிரி நீங்களும் டைவர்ஸ் ஒத்துக்க வேண்டியதானே? ஏன் மாட்டேங்கிறீங்க? யோர் ஆனர், நான் இப்பவும் சொல்றேன், டைவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட்டா இவங்க என் மேல சுமத்தின குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைங்கிற மாதிரி ஆயிடும். உண்மைதான், என்னுடைய மனுல சொல்லி இருக்கிற அத்தனையும் உண்மைதான். இவருக்கு குற்ற உணர்வு, எங்க இவர் செஞ்சதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடுமோன்னு இவர் பயப்படுறாரு. எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்ல. ஆணோ பெண்ணோ விவாகரத்து கேட்டா உடனே கோர்ட் கொடுக்க வேண்டியதானே நினைக்கிறீங்க நீங்க? இது மேலோட்டமா பார்த்தா சரின்னு தெரிஞ்சால அடிப்படையில தப்பு. நாங்க விசாரிக்கிறதும் சமாதானமா போயிடுங்கன்னு சொல்றதும் ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை. உங்க கேஸ்ல நீங்க விவாகரத்து விழுந்துறீங்க, ரகு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பெரும்பாலான கேஸ்ல ஆண்கள் விவாகரத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பெண்கள் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி கேஸ்கள்லாம் ஆண்களோட சுயநலத்துக்காக வர்றதான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஜென்ரலா இன்னொரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க இல்லாட்டி சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேஸ்களெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி விசாரிக்காம உடனே விவாகரத்து கொடுத்து விட்டா என்ன ஆகும்? உங்களை மாதிரி பெண்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. சொல்லப்போனா பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரி டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பெண்களுடைய நலனும் பாதுகாப்பும் தான் இந்த கோர்ட்டோடைய நோக்கம்னா எனக்கு இவர்கிட்டேருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும். ப்ளீஸ் டைவர்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா? உங்கள் ரெண்டு பேருடைய போராட்டத்திலையும் அந்த குழந்தை பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு புரியுறதா? ஒருவேளை நீங்கள் தனியாக பிரிந்து வாழ வேண்டி வந்தாக்கா அந்த குழந்தை உங்கள் ரெண்டு பேருடைய ஒருத்தருடைய தான் இருக்க முடியும். அம்மாவோட இருந்தால் அப்பா இல்லாத மாதிரி, அப்பா கிட்ட இருந்தால் அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி. அந்த குழந்தைக்கு இந்த பாதிப்பு தேவைதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாக்டர் அஞ்சலி வாங்க. ஹலோ, ஐ ஹோப் ஐ டிட்ன்ட் டிஸ்டர்ப். இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம், உட்காருங்க. முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதாவது சாப்பிட்டு போணும். காஃபி? ஓகே ஓகே. உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி திடீர்னு, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படி தான். என்ன ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, பர்சனல். சொல்லுங்கள், என்ன விஷயம்? சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் எது சொன்னாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்கள். என் மேலே நீங்கள் அளவுக்கு மீறின நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லையே. சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்னோட டைவர்ஸ் கேஸ் இன்னைக்கு ட்ரையலுக்கு வந்துச்சு. நான் இப்போ கோர்ட்டு போயிட்டு தான் வரேன். தெரியும், சாரி, என்னால் அங்கே வர முடியல. நீங்கள் வராமல் இருந்தது தான் நல்லது, இல்லைன்னா நீங்களும் என்ன மாதிரி கொதிச்சு போயிருப்பீங்க. அங்கே என்ன நடந்தது? ரொம்ப கேவலமாக, மனசாட்சி கூட இல்லாமல், ஒரு பொது இடம்னு கூட பார்க்காம அந்த லாயர், it was too much. என்ன சொன்னார் அந்த லாயர்? என்னுடைய பேருக்கு முன்னாடி இருக்கிற ஆர் என்கிற இனிஷியல் யாரை குறிக்கும்? என்னுடைய அப்பா ராமகிருஷ்ணனையா, இல்ல என்னுடைய கணவர் ரகுவையா, இல்ல அப்படி இல்ல? அந்த லாயர் கேட்டாரு. எனக்கு அந்த லாயர் மேல கூட அவ்வளவு கோபம் வரல. இதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருந்தார் என்னுடைய புருஷன் ரகு. எப்படி இதெல்லாம் நடக்கும்? இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இருக்காதா? அட்லீஸ்ட் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும்
அமாண்டமா உங்க மேல பழிய சுமத்துறாங்க. என்னால உங்களுக்கு கேட்ட பேர் இதுக்கு ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? ரகுவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் தான் காரணம். என்னால உங்களுக்கு கஷ்டம் தவிர உங்களால எனக்கு கஷ்டம் இல்லை. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. டாக்டர் உங்களுக்கு உண்மையிலே வருத்தம் இல்லையா? இல்ல. ரகு பொறுத்தவரை அஞ்சலி தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவை. என்ன பயன்படுத்திட்டாரு? நான் இல்லாம அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் அவங்கள பயன்படுத்திருப்பாரு. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை டாக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரகு இல்லை. உங்களை அவர் எப்போவுமே ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு மற்றவங்க மாதிரி நீங்கள் இல்லை. ராஜ்குமார் சந்தேகத்துக்கு உட்பட்டவர், அப்பாற்பட்டவர் இல்லை. ரகு என்னை பற்றி எப்படி நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. கவலைப்படாதீங்க. ஆல் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க உங்கள் பேர் தானே சொல்லிட்டுருக்காங்க. தேவையில்லாமல் டாக்டர் ராஜ்குமாரோட பேர் ஏன் கோர்ட்டுக்கு வரணும்? ஒருவேளை என் பேர் ஆர்னு ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு வசதியாக இருந்திருக்கலாம். அதனால யூஸ் பண்ணியிருக்கலாம். கோர்ட்டில் உங்களை விசாரணைக்கு வர சொன்னால் போவீங்களா? நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கோர்ட் கூப்பிட்டா கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியதானே. வேற என்ன பண்ணுறது? இன்னைக்கு கோர்ட்டில் நடந்தது பார்த்தா நிச்சயமாக உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. குமாரசாமி, கிரைம் பிரான்ச் ஏட்டூர், சத்தியவாடி போலீஸ் ஸ்டேஷன். ஆஃபீஷியல் மேட்டர்? எஸ் சார். சொல்லு. டாக்டர் ராஜசேகர் சம்பந்தமா சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் சார். டாக்டர் ராஜசேகர் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவரை பத்தியா? எஸ் சார். அவர் தான் தலைமறைவா இருக்காரு. ஏதாவது தகவல் கொண்டு வந்திருக்கியா? இல்ல சார், டாக்டர் ராஜசேகர் குற்றவாளி இல்ல. என்ன மேன் சொல்ற சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி டிஎஸ்பி தேவராஜ் கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் டிஎஸ்பி தேவராஜ் கொஞ்சம் வெடிமருந்துங்க, வெப்பன்ஸு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து டாக்டர் ராஜசேகர் இடத்துல அவர் இல்லாத நேரத்தில் மறைச்சி வைக்கும்படி என்கிட்ட சொன்னார் சார். நானும் பேஷண்ட்டு வேஷத்தில் அந்த வெடிமருந்தையும் வெப்பன்ஸையும் சார் மறைச்சி வச்சுட்டேன் சார். அன்றைக்கி ராத்திரியே டிஎஸ்பி தேவராஜ் டாக்டரோட இடத்துக்கு போய் ரைட் செஞ்சு டாக்டரை அரெஸ்ட் பண்ணி போய் சொல்லி குற்றவாளி ஆக்கிட்டார் சார். இதுதான் சார் நடந்த விஷயம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும் தான் நான் வந்தேன். நீ என்ன சொல்கிற? அந்த டாக்டர் குற்றவாளி இல்லை, நிரபராதிங்கிறிய? இந்த விஷயத்தில் அவர் குற்றவாளி இல்லை சார். வாட்? தீவிரவாதிங்க யாராவது உன்னை மிரட்டி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்களா? இல்லை சார், என்னை யாரும் மிரட்டல, யாரும் நிர்பந்தப்படுத்தலை, நானாக தான் வந்தேன் சார். டிஎஸ்பி தேவராஜ் மேலே பர்சனலாக உனக்கு ஏதாவது கோபம் இருக்கா? நோ சார், டிஎஸ்பி தேவராஜ் ஒரு நேர்மையான ஆஃபீஸர். என்ன மாதிரி ஆளுங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல ரொம்ப திறமையானவர். அவர் கீழே வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க, அதில் நானும் ஒருத்தன். ஓகே, இவ்வளோ நாள் கழித்து இப்போ இதையெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்? மனசாட்சிக்கு பயந்து தான் சார். நம்ம மாதிரி போலீஸ்காரனுக்கெல்லாம் எப்போவாவது இந்த மாதிரி மனசாட்சி உறுத்தம். உனக்கு இப்போ உறுத்தி இருக்காக்கும். எதனால் இந்த உறுத்தல் சொல்லு சார். நான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி 30 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என் மேலே எந்த ரிமார்க்கும் இல்லை, பனிஷ்மெண்ட்டும் வாங்கலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் சர்வீஸில் நியாயத்துக்கு விரோதமாக எந்த தப்பும் பண்ணதில்லை. ஆனால் அந்த டாக்டர் விஷயத்தில் தான் டிஎஸ்பி சொன்னதை கேட்டு தப்பு பண்ணிட்டு தான் மனசு ஊற்றுது சார். அடுத்த மாதம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். போகும்போது குற்ற உணர்வு இல்லாமல் நிம்மதியாக போகணும்னு நான் நினைக்கிறேன் சார். நடந்ததை சொல்கிறது மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த டாக்டர் காப்பாற்றப்படலாம் சார். அதுக்காகத்தான் சார் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஒரு போலீஸ்காரர் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறனோ அதை போல் நீ இருக்க. நான் உன்னை நம்புகிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போ நீ சொன்னதையெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துரு. ஓகே.
என்ன ராஜ்குமார் கடைக்கு போயிட்டு வரேன் சொன்னீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆ கடைக்கு தான் போயிட்டு வந்தேன். அப்படியே உங்க ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஏன் ஹாஸ்பிடலுக்கா? எதுக்கு? அதான் சொல்லியிருந்தேனே, டாக்டர் அஞ்சலியை பார்க்கறதுக்கு தான். பாத்தீங்களா எங்க அத்திப்பூ பூக்கிறத கூட பார்த்துடலாம் போல இருக்கு, பட் டாக்டர் அஞ்சலிய சான்ஸே இல்லை. அது என்னன்னு தெரியல டாக்டர், இழுத்துக்கிட்டே போகுது. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு கோர்ட்ல ஏதோ கேஸா, அதுக்கு போயிருக்காங்க. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன், ஆனால் டாக்டர் வருது சந்தேகம்னு சொன்னாங்க, அதான் திரும்பிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லியிருக்கலாம், என்னமோ தோணலை. இதில் தப்பு ஒன்றும் இல்லையே? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் டாக்டர் அஞ்சலி ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நான் போக விட்டுருக்க மாட்டேன். இப்போ பாருங்க, தேவையில்லாமல் அலைச்சல். இதெல்லாம் ஒரு அலைச்சலா? அப்படி இருந்தாலும் என்ன, தேவைப்பட்டால் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எதுக்கு இப்போ வேலைக்கு போகணும்? அதுக்கு அவசியம் இல்லை, அவசரமும் இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். போன ஜென்மத்தில் உங்களுக்கும் எனக்கும் எந்த வகை தொடர்புன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பார்க்காமலே எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்களே, என்னால் நம்பவே முடியல. எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். எனக்கு செஞ்சது பத்தாதுன்னு என் குழந்தைக்காக கூட கஷ்டப்பட்டிருக்கீங்க. போதும், இனிமேலும் உங்களுக்கு சுமையாக இருக்க நான் விரும்பலை. உடனே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆகணும் டாக்டர். அது அவசரம், அவசியமும் கூட. உங்ககிட்ட வேலைக்கு போவானான்னு சொல்ல, அவசரப்படாதீங்க தான் சொல்கிறேன். இப்போ தான் உங்கள் உடம்பு குணமாக இருக்கு, கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துங்க. நான் நல்லாவே இருக்கேன் டாக்டர், பழைய மாதிரி என்னால் வேலை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் என்னை ரெஸ்ட் எடுக்க வச்சு சோம்பேறி ஆக்கிடாதீங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் யாரை பார்த்தீங்க, டாக்டர் முரளியா? இல்லை, ஒரு வார்ட் பாயை தான் பார்த்தேன். வார்ட் பாயா? என்ன சொன்னார்? அதான் சொன்னேன்ல, டாக்டர் அஞ்சலி கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆ, சொல்லான்னு நினைச்சேன், மறந்துட்டேன் டாக்டர். அது என்ன, இந்த வார்ட் பாய் கிட்ட என் பேர் ராஜ்குமார், என் ஊர் பெங்களூர்னு சொன்ன உடனே திரு திருன்னு அவன் முழிக்கிறான். என்னப்பா அப்செட் ஆகியான்னு கேட்டேன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான்னு கிளீனாக தெரியுது. என்ன விஷயமா இருக்கும் டாக்டர்? என் பேரும் ராஜ்குமார், நானும் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். அதனால் அவன் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். ஏன் டாக்டர், என்னை பற்றி உங்கள் ஹாஸ்பிட்டலில் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலைங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண வந்தவர், அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டவர், இன்னும் சொல்ல போனால் அஸ்வதியோட அப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலைங்களா? நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன், பட் அந்த வார்ட் பாய் முடித்த உடனே என்னை பற்றி அங்கே யாருக்குமே தெரியாதுன்னு தெரிஞ்சுது. இதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? கூடிய சீக்கிரமே அந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களை பற்றி நான் சொல்லாமல் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. வணக்கம் மேடம். குரு, என் பேக் எடு. மேடம், டாக்டர் ராஜ்குமார் ஒருத்தர் வந்தார் மேடம். நம்ம டாக்டர் தானே? இல்லை மேடம், டாக்டர் ராஜ்குமார்னு இன்னொருத்தர், அதுவும் பெங்களூர்லேருந்து. இப்போ எங்கே இருக்காரு? சாரி மேடம், நீங்கள் டியூட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டேன் மேடம், ஆனால் பிறகு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் மேடம். டாக்டர் ராஜ்குமார்?